மலைகள் விலகி பர்வதங்கள் நிலை பெயர்ந்து நடு சமுத்திரத்திலே மூழ்கி போனாலும் நான் பயப்படேன். அந்த ஜீவன்னா சிங்கத்தை போய் பிடிக்க வச்சுச்சு. ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். My father has no limit. Devil has no right. ஐயா தட்டினோம் ராமே. தாழ்மையா பயமா? இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க சிலரை பார்த்து ரொம்ப தாழ்மையாவே இருக்கிற மாதிரி இருப்பீங்களா? ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கக்கூடாது. பிசாசு வந்து அதை குழப்பி வச்சிருப்பா. ஆளை பார்த்து ரொம்ப தாழ்மையா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள பெரிய பயம் இருக்கு அவனுக்கு. தாழ்மை மைனஸ் பயம் இஸ் ஈக்குவல் டு த ரியல் ஹியூமிலிட்டி. பயமற்ற தாழ்மை. ஐயோ நாளைக்கு நம்ம கூட தப்பு பண்ணிடுவோமோன்னு பயந்து நீங்கள் தாழ்மையாக இருக்கீங்க. அது இல்லை, நான் கடைசி வரை தேவன் என்ன பாதுகாத்துவார். ஆனாலும் நான் எதிரே இருக்கிறவரை மிகுந்த கண்ணியத்தோடு நான் அவரை புரியுதா உங்களுக்கு? ஒரு தப்பு பண்ணுறாரு, அவரை வந்து நீங்கள் அன்பாக ஹேண்டில் பண்ணுறீங்க. பயத்தில் இல்லை, அது பயம் இருக்கணும், பயம் இருக்கும், அது இருக்கக்கூடாது. இந்த ஜீவன் உள்ளே இருக்கும்போது அவருடைய நடவடிக்கை வேற மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ள அந்த ஜீவன் இருக்கு சார், இருக்கு சார், இருக்கு சார். மலைகள் விலகி பர்வதங்கள் நிலை பெயர்ந்து நடு சமுத்திரத்திலே மூழ்கி போனாலும் நான் பயப்படேன். அந்த ஜீவன்னா சிங்கத்தை போய் பிடிக்க வச்சுச்சு. ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். My father has no limit. Devil has no right. ஐய தட்டுங்க ஒரு ராமே. சந்துரா பரா பண்ணிய பாசல். கம் ஆன். கபரா பரா பதிரா பரா பதுர மனம தியங்கு. ரக க க க க க க க க க. Yes Lord. Amen. 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 இன்றைய பழைய பிரசங்கங்கள்னு வருது. ரெண்டு ஒன்று தான். பிரசங்கங்கள் மனிதர்களை பயமுறுத்துவதாக அமைந்து விட்டது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. வாசுமா. வெளிச்சம் செத்து போவோம் சொல்லிச்சு. இல்ல அந்த பிள்ளை உயிரோட இருக்குங்க, நான் சொல்லிட்டேன். சொன்ன சுத்தி இருக்கேன் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏன் ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னா, அவங்க அறிவு அது அவங்களுக்கு என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் நமக்குள்ள ஒரு அறிவு சொல்லுது, இல்லை இல்லை இல்லை. உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் ஒன்றாந்தேதி சொன்னோம், உங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை தருவார். ஒரு வேலை வேலை கொடுக்கறதுக்கு உங்கள் ஊரில் கம்பெனியில் இடமே இல்லாட்டினா கூட உங்களுக்காக ஒரு கம்பெனியை உருவாக்குவார். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும், கிரீக் டிரான்ஸ்லேஷன் ஒரிஜினல் வேர்ஷனில் சொல்கிறேன், நீங்கள் கேட்கிற ஒரு விஷயம் இந்த பூமியிலே இல்லாதிருந்தாலும் உங்களுக்காய் நான் அதை சிருஷ்டித்து தருவேன். போதாது, நீங்கள் நைட்டு சாப்பாடு அப்படியே போயிடலாம். இவ்வளோ பெரிய தேவன், பிசாசு உங்களை எந்த விதத்திலே தொட முடியும்? தைரியமாக இருக்கு தம்பி. ஆமாம், காய்ச்சல் வந்தோன்னா ஹெச்ஐவி வரைக்கும் டெஸ்ட் பண்ணிடக்கூடாது, பயத்தில். ஆமாம், கர்த்தர் இருக்காரு. ஆமாம், கலங்காதருங்கள், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இல்லை பிசாசு கத்தர் நல்லவர், பிசாசு அவனுக்கு வேலையே இல்லையே. செத்து போன ஹீரோவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்பியார் 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 வந்து போயிட்டாரு. நம்பி யாருன்றாங்க? தம்பி நம்பி யார்? ஸோ ஆகவே அன்புக்குரியவர்கள், இட்ஸ் ஃபினிஷ்டு. அந்த வார்த்தை என்ன அர்த்தம்? ஃபினிஷ்டு. யார் ஃபினிஷ்டு? பிசாஸ் ஃபினிஷ்டு. இப்போ இந்த ஜீவனை தான் நீ ஏசு சிலுவையில் மறித்ததை விசுவாசித்து அவரை சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குள் இருக்கிற பாவமும் அக்கிரமமும்
அவரிடத்தில் போய் அவருக்குள் இருக்கிற அந்த ஜீவன் உங்களுக்குள் வந்தது. இப்ப அவருக்குள் என்கிற வார்த்தையை இப்ப நீங்க உங்க பேர் போட்டு வாசிக்கணும். நீ வாசிமா? வாசி, நான் என் பேர் சொல்லி சொல்றேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது. சொல்லுங்க உங்க பேர் சொல்லி. ஜஸ்டினுக்குள் சொல்லுங்க ஜீவன் இருந்தது. சொல்லுங்க ஜஸ்டினுக்குள் ஜீவன் இருந்தது. மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அடுத்து அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளிலே எதிர்மறையான அந்த உலகத்திலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி பயமானது, வியாதியானது, எதிர்மறையானது அந்த ஒளியை பற்றி கொள்ள. இப்ப இந்த புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை என்பது இந்த ஜீவனின் அடிப்படையில் தான் அமைகிறது. Not on the basis of your prayer or on the basis of your self-righteousness, but on the basis of the Zoe, Jeevan, life. அதன் அடிப்படையில் தான் தேவன் இயங்குகிறார். புதிய ஏற்பாட்டில் டோட்டலாக ஐ என்னாச்சு? காணாமல் போச்சு. ஆமாம், நீ ஐ ஐன்னு சொல்லவே சொன்னீங்கன்னா ஐ படத்துக்கு தான் நான் மாதிரி தான் ஆயிடுவீங்க. அதுக்கும் மேலே இது நான் ஜெபித்தேன், நான் உபவாசித்தேன், நான் முழங்காலை தேய்த்தேன். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க கூட கீழே வந்து முழங்காலை தேய்க்கிறான். இது எல்லாம் இதில் பவர் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆன் அக்கார்டன்ஸ் வித் ஓல்டு டெஸ்டமெண்ட், ஓல்டு கவனன்ட். தெர் இஸ் நோ எனி அதர் கனெக்ஷன் வித் நியூ கவனன்ட், பிகாஸ் காட் இஸ் நாட் டீலிங் வித் யூ ஆன் அக்கார்டன்ஸ் வித் யுவர் ப்ரேயர், பட் ஆன் அக்கார்டன்ஸ் வித் யுவர் ஜோயி.